ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் கியூசின். இப்போ நம்ம ஒரு தோசை வெரைட்டி பார்க்க போகிறோம். வெந்தய தோசை, அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பச்சரிசி புழுங்கரிசி ரெண்டும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து 4 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். ஸோ நான் அரைப்படி அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு நீங்கள் அரைப்புடி வெந்தயம், 4 உளுந்து போட்டு இந்த மாதிரி 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க. நான் கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன், நல்லது தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மூக்கு மூக்கு அரைச்சிக்கோங்க. நான் போட்ட மாவு எப்படி பூத்து வந்திருக்கு பாருங்க. இந்தமாரி நல்லா பூக்க பூக்க அரைச்சிக்கோங்க. இன்னொரு 5 நிமிஷம் அரைப்படணும். ஸோ இந்த மாதிரி நல்லா மாவை நைஸாக அரைச்சி பூக்க அள்ளிக்கோங்க. இதை பாருங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ வெந்தயமாக உளுந்தோம் ஒன்றா போட்டு நம்ம அரைச்சிட்டோம். இப்போ அரிசியை போட்டு அரைச்சிட்டு. ஸோ பாருங்க, அரிசி மாவு நல்லா அரைப்பட்டு இருக்கு. நான் இதோட ஏற்கனவே வெந்தயம் உளுந்தெல்லாம் அரைச்சிடணும். மாவு அதை நம்ம கையால் மிக்ஸ் பண்ணுறத விட கிரைண்டரில் ஒரு டைம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். அதனால இப்போ அந்த வெந்தய மாவு உளுந்து மாவுலாம் இதில் போட்டு மிக்ஸ் கிரைண்டரில் இன்னொரு 5 நிமிஷம் ஓட்டு விட போகிறேன். ஸோ இப்போ நம்ம மாவு அள்ளிங்களா, ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் குறை குறைன்னு ஸ்வீட்டாக கொஞ்சம் பண்ணிக்கணும். அப்போ தான் தோசை நல்லா உப்பி பொச பொசன் வரும். ரொம்ப நைஸாக அரைக்க வேணா ரொம்ப குறை குறைன்னு பண்ணேன். கரெக்டாக பதமாக அரைச்சி அடிக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி கரைச்சி வச்சிடலாம் உப்பு போட்டு. ஸோ மாவை இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி கரைச்சி வச்சுருங்க உப்பு போட்டு. அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் தோசை நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி வச்சுருங்க. நல்லா ஃபெர்மெண்ட் பண்ண வைக்கப்படும். 1-8 ஹவர்ஸ் விட்டுருங்க. ஸோ இப்போ நான் தேங்காய் பால் எடுத்து வைக்கணும்னு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பாவு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய உருண்டை எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு பாதி எடுத்துக்கோங்க. பாதிக்கு கொஞ்சம் கம்மி, அது கரெக்டாக இருக்கும். 1 மூடி தேங்காய் நான் எடுத்து பால் புரிஞ்சிருக்கேன். இந்த பண்ண பாவு இந்த பதம் வரணும். ரொம்ப தண்ணியாகவும் போகக்கூடாது, ரொம்ப திக்காகவும் போகக்கூடாது. ஸோ இந்த பதத்தில் வச்சுக்கணும். கொஞ்சம் கம்மி பதம் விட்டால் கூட நல்லா தான் இருக்கும். லைட் கம்மி பதம் வச்சு பண்ணிக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ 1 மூடி தேங்காய் எடுத்து நான் இந்த மாதிரி பால் புரிஞ்சிருக்கேன். ரொம்ப தண்ணியானா 2 பால் தான் எடுத்திருக்கேன், 3 பால் இல்லை. ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பாவு ஆறணுன்னு இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். 6 மூட தான் மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் ஆறி கலந்ததுக்கு அப்புறம் சூடு இல்லாதப்ப பசும்பால் கொஞ்சோண்டு, ஒரு குழி கரண்டியால் ஒரு 2 கரண்டி பால் போதும். ஊற்றி ஏலக்காய் போட்டு ரெடி பண்ணப்போம். இப்போ நல்லா பாவு ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வெள்ளத்தில் தான் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக தேங்காய் பண்ண ஹோட்டல்லாம் போனீங்கன்னா ஜீனி போட்டு பண்ணுவாங்க. ஸோ அதை விட நீங்கள் வெள்ளம் போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். வெந்தய தோசை ஆப்பம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பால் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக பால் ஊற்றுறேன். பாலும் சூடாக ஊற்றக்கூடாது, எல்லாமே ஆடி தான். ஸோ இப்போ ஏலக்காய் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ நான் ஏலக்காய் போடுறேன். வேணா நீங்கள் லைட்டாக 1 மினிட் வேணால் சூடு பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான் அது. ஸோ இது ஆக்சுவலாக இதை இப்படியே போட்டு சாப்பிட்லாம். சப்போஸ் ஹாட்டாக சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சிம்மில் ஹையில் வைக்காமல் லேஸாக ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் சார். ஸோ மாவு பாருங்க, நம்ம நேற்று அரைச்சி வச்சா நல்லா பொங்கிடுச்சு பாருங்க. இது மாதிரி 8 ஹவர்ஸ் விட்டுட்டிங்கன்னா நல்லா பொங்கி வந்துடும். இந்த பாருங்க ஃபுல்லாக நல்லா சூப்பராக பொங்கிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே தோசை ஆப்ப மாதிரி தோசைக்கல்ல ஊற்றி மூடி வச்சு சுட வேண்டியது. ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி மொத்தமாக ஊற்றி மூடி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி பாருங்க நல்லா வெந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துடுங்களா. ஸோ அதனால பாருங்க நல்லா வந்துருச்சு. அப்படியே பிரெட் மாதிரி இது பண்ணுங்க. சாஃப்டாக சூப்பராக இருக்கும் தோசை. இப்போ தேங்காய் பாலோட சர்வ் பண்ணலாம். நான் ஏற்கனவே காமிச்சேன் உங்களுக்கு தேங்காய் பால் எப்படி செய்யறதுன்னு. ஸோ இது ஆல்ரெடி இருக்கு பாருங்க, இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பால் இந்த தோசை மேலே ஊற்றி சர்வ் பண்ண வேண்டியதான். நல்லா சுற்றிலும் ஊற்றி விடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட வெந்தய தோசை தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வெந்தய தோசை தேங்காய் பால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான மெனு. இந்த அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிக்கும், பெரியவங்க இருக்கு, எல்லாருக்கும் இந்த தோசை இதுமாரி ஊற்றுனீங்கன்னா 3 தோசையில் 4 தோசையில் எத்தனை தோசை வேணாலும் சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் வந்து தேங்காய் பாலோட சர்வ் பண்ணிக்கேன். இதை தேங்காய் பால் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் காரமாக சட்னி நாடு சட்னி இல்லை பூண்டு சட்னி அரைச்சும் சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் ருசிக்க சமையுங்கள், சமைத்து ருசியுங்கள்.